வரைக்கும் இது தொடர்ந்ததுன்னா நாங்கள் அத்தனை பேரும் ஹிஜாப் போட்டு வெளியே வர வேண்டியிருக்கும். எல்லாருக்கும் வணக்கம். இப்போது கர்நாடகாவில் நடக்கிற ஹிஜாப் இஷ்யூ இந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கவலையாக இருக்குது. இன்றைக்கி ஒரு வீடியோ பார்த்தேன், ஒரு பெண்ணை வந்து நிறைய பசங்க சுற்றி வளைச்சி அவங்க வந்து கோஷம் எழுப்புகிறாங்க, அந்த பெண்ணும் திருப்பி பேசுகிறா. இது என்ன ஹாரஸ்மெண்ட்? அது ஒவ்வொருத்தருக்கும், நம்ம நாட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அவங்க அவங்க வே ஆஃப் லைஃப்பை ஃபாலோ பண்ணுறதுங்கிறது வந்து பேசிக் ரைட். அது டிக்னிட்டியோட ஃபாலோ பண்ணுறது பேசிக் ரைட். நம்ம ஒரு முஸ்லீம் கண்ட்ரியில் 22 இயர்ஸ் இருந்திருக்கோம், அதனால் சொல்கிறேன். ஹிஜாப் போட்டு பழகினவங்க, அதுவும் அவங்க விருப்பப்படி போட்டு பழகினவங்களுக்கு அதை ரிமூவ் பண்ண சொல்கிறது ரொம்ப ட்ரமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ். அது ரொம்ப ஹியூமிலியேட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ். அதை ஃபோர்ஸ் பண்ணிங்கன்னா இது ரொம்ப சென்சிட்டிவ் இஷ்யூ. இதில் போய் கையை வைக்கிறது, இதை வந்து ஒரு ஒரு போராட்டமாக்குறது, சின்ன பசங்க யங் மைண்ட்ஸை கரெக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தவறுதலான விஷயம். இதை நான் கடுமையாக கண்டிக்கிறேன். ஒரு சிட்டிசனாக, வேறெல்லாம் விடுங்க, ஒரு சிட்டிசனாக கடுமையாக கண்டிக்கிறேன். இதுக்கு பின்னாடி யாராக இருந்தாலும் தயவு செஞ்சு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க. தயவு செஞ்சு நாட்டோட இளைஞர்களை இந்த மாதிரி மேனிப்புலேட் பண்ணாதீங்க ப்ளீஸ். பெற்றவங்களுக்கு ஒரு கோரிக்கை வச்சுக்கிறேன், உங்கள் பசங்களுக்கு சொல்லி புரிய வைங்க என்ன ரைட்ஸ் இருக்குது இந்த பாய்ஸ்க்கு வந்து அந்த பெண்ணை ஹிஜாப் போடக்கூடாது சொல்கிறதுக்கு. உங்கள் வீட்டில் இருக்கிற அம்மா, உங்கள் வீட்டில் அக்கா தங்கச்சிங்கள்கிட்ட யாராவது வந்து நீ இதை பண்ண அதை பண்ணதுன்னா நீங்கள் சும்மா இருப்பீங்களா? இன்னொரு விஷயம் யோசிச்சு பாருங்க, அந்த ஹிஜாபுக்குள்ளேயே இருந்து பழகினவங்களுக்கு அது ஒரு பாதுகாப்பான ஒரு ஃபீலிங். நமக்கே பல தடவை தோணியிருக்கு இந்த மாதிரி கண்டமான கமெண்ட் அடிக்கிறது, கெட்ட கெட்ட வார்த்தை பேசும்போது பேசாமல் நம்ம கவர் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி எல்லாம் இந்த மாதிரி வர்ஸ்ட் வாயில் போய் மாட்டிக்க வேண்டாமேன்னு பல தடவை எனக்கே தோணியிருக்கு. ஸோ அந்த மாதிரியே கவர் பண்ணி பழக்கப்பட்டவங்களுக்கு அதை ரிமூவ் பண்ண சொன்னால் எவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்கும். இட் இஸ் நாட் ரைட். அண்ட் ப்ரெஸ்ஸுக்கு வந்து, மீடியாவுக்கு வந்து என்னோட ஒரு தாழ்மையான கோரிக்கை, இந்த ப்ராப்ளத்தை இதுவாகவே டீல் பண்ணுவோம். இதுக்கடையில் வந்து தேவையில்லாமல் பூனல் அது இதுன்னு இழுக்காதீங்க. பிகாஸ் திஸ் இஸ் நாட் அபவுட் பூனல் ஆர் திஸ் இஸ் நாட் அபவுட் ஹிஜாப் ஆர் எனி திங். இட் இஸ் அபவுட் அ பேசிக் ஹியூமன் ரைட். அது யாராக இருந்தாலும், எந்த வே ஆஃப் லைஃப்பாக இருந்தாலும், அவங்களோட வாழ்க்கையை அவங்க விருப்பப்படி டிக்னிட்டியோட கேரி ஆன் பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் ரைட்ஸ் இருக்குது. ஒரு மீடியா பர்சன் வந்து அந்த மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்ததுனால நான் வந்து அதை கண்டித்து சொன்னேன். நான் வந்து தயவு செஞ்சு இன்னொரு ரவுண்ட் ஆஃப் ஹேட்டை ஸ்டார்ட் பண்ணாதீங்கன்னு. ஆஸ் யூஷுவல் அதையும் மேனிப்புலேட் பண்ணிட்டாங்க, அதை விடுங்க. ஐ எம் நாட் பாதர்ட். ஐ வில் ஹேண்டில் இட், நோ ப்ராப்ளம். வித் காட்ஸ் கிரேஸ் ஐ எம் இன் அ பொசிஷன் வேர் ஐ கேன் ஹேண்டில் இட். பட் இந்த மாதிரியான ஒரு ஒரு இன்செக்யூர் ஃபீலிங்கை வந்து முஸ்லீம் பெண்களுக்கு கொடுக்கறது வந்து ரொம்ப தவறான விஷயம். தயவு செஞ்சு இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க. அது சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடுக்கும் நம்மளோட பிஎம் அவர்களுக்கும் நான் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு ஒரு பெண்ணா என்னோட முஸ்லீம் சிஸ்டர்ஸ்க்காக நான் குரல் கொடுக்குறேன். இனிமையும் இது தொடர்ந்ததுன்னா நாங்கள் அத்தனை பேரும் ஹிஜாப் போட்டு வெளியே வர வேண்டியிருக்கும். தயவு செஞ்சு இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க.